கடல் கொள்ளையர்களுடைய தாக்குதல் சமீபத்தில் மீண்டும் ஒரு முறை அரங்கேறியிருக்கு. ஆப்பிரிக்காவோட கல்ஃப் ஆஃப் கினியா பகுதியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த எம்எஸ்சி லூசியா அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் கப்பலை தான் கடல் கொள்ளையர்கள் தாக்கியிருக்காங்க. அதிக ஆயுதங்களோட கப்பல் குள்ளையேறின கடல் கொள்ளையர்களை பார்த்த உடனே கப்பலில் வேலை பார்த்த எல்லாரும் கப்பலோட பாதுகாப்பு அறைன்னு சொல்கிற சிட்டாடலில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த ரஷ்யாவை சேர்ந்த கடற்படை கப்பலுக்கும் தகவல் தெரிவித்தாங்க. போர் கப்பலில் இருந்த மெரைன் கமாண்டோஸ் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த சரக்கு கப்பலில் போய் இறங்கி கடல் கொள்ளையர்கள் சண்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. மெரைன் கமாண்டோஸ் வந்ததை பார்த்த அந்த கடல் கொள்ளையர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு ஒரு ஸ்பீட் போட் எடுத்துட்டு அந்த சரக்கு கப்பலை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. கப்பலில் வேற ஏதாவது கடல் கொள்ளையர்கள் இருக்காங்களா அப்படின்னு முழு கப்பலையும் சோதனை போட்ட பிறகு அந்த கப்பலில் வேலை பார்த்தவங்கள பத்திரமா மீட்டு கப்பலையும் சேஃபா அடுத்த துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க இந்த ரஷ்யன் போர் கப்பல். கப்பலில் வேலை பார்க்குற அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.